ஹே காய்ஸ், நீங்கள் வந்து குரோம் வந்து ஓப்பன் பண்ணி ஏதாவது சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வருதா? அதாவது 403 இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வருதுன்னா, ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கனை ஆல் கொடுத்துருங்க. வாங்க, இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெண்டு டைப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்பயுமே எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தான் வருது. ஸோ அதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்புறம் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன், அதனால தான் இந்த எரர் வருது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏற்கனவே இந்த மாதிரி வந்தது அப்போ நான் கண்டுபிடிக்கல, ஆனால் இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மெசேஜ் பாக்ஸ்லாம் வரும்ல, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஒவ்வொன்று விபிஎன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் எரர் வரும். ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குரோம் உள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வரும். ஸோ அந்த 403 எரருக்கு காரணம் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பயன்புள்ளதாக இருந்ததுன்னா அதில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான ஆல் கொடுத்துங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.